हेलो फ्रेंड्स हाय वेलकम बैक टू मामियार मरमगल वीडियो என்னடா ஓபன் பண்ணா இப்படி எல்லாம் அந்த அக்கா பயமுத்துறாங்களே அப்படினு பார்க்காதீங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மாஸ்க் போட்டுர்க்கேன் இப்ப ரீசன்ட்டா இப்ப மதியனா வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா யார் நட்டின் சர்ச் கிச்சன்ல லாவண்யா சிஸ்டர் இருக்காங்கல அவங்க வந்து கொஞ்சம் பியூட்டி டிப்ஸ்லாம் சொல்லி இருந்தாங்க கடலை மாவும் தயிரும் mix பண்ணி போட்டா அந்த black dots-லாம் மறைஞ்சிரும்னு நம்ம ஃபேஸ்ல இப்ப எக்கச்சக்கமா black dots-லாம் நிறைய எனக்கு டே வந்து கூஞ்சிருக்கு எப்படிதா வந்துச்சு அப்படினே தெரியல சரி அதெல்லாம் போக்குறதுக்காக தான் இப்ப கலர்ல கடலை மாவையும் தயிரை mix பண்ணி சூப்பரான ஒரு பேக் போட்டுர்க்கேன் நல்லா ஒரு 30 minutes கிட்ட விட்டா ஃபுல்லா dry ஆயிடுச்சு இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டைம் एक्चुअली பாத்தீங்கன்னா 4 சோ இன்னைக்கு வந்து 5:15 க்கு என் ஹஸ்பண்ட் இப்ப கிளம்பி வெல்ல வந்திருக்கணும் அப்படிங்கறாங்க ஏனா மாசம் பறந்துடுச்சு சோ மலேஜா வாங்குறதுக்காக இந்த டீ எனக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சோ டிமார்ட் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் சோ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம் இந்த போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் எப்படி இருக்கு அப்படிን பார்க்கலாம் இன்ஸ்டன்ட்டா எதுமே ரிசல்ட் கிடைக்காது சோ இத ডেইলি ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன் கண்டிப்பா இத நான் ஃபாலோ பண்ணனும் மைண்டை நோட் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வந்து எந்த சோப்பு எதுமே போடல எனக்கு பாருங்க எவ்ளோ black dots இருக்குது இல்ல ரெண்டு மச்ச வர இருக்கு ஓ பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நிறைய pimples வந்துச்சு டே கொஞ்சம் கொஞ்சம்ட்டு சோ ஃபேஸ் ரொம்ப அன்ஹெல்தியா தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் இல்ல அந்த பிரைட் லுக் இல்ல அங்கங்க அப்படியே இருக்குது கொஞ்சம் டிம்மாவே தெரியுது ஃபேஸ் சோ நான் இந்த சோப்பு எதுமே அப்ளை பண்ணல ஆனா பட் ஆனா நல்ல சாஃப்ட்டா இருக்கு இத ডেইলি நம்ம ட்ரை பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்புறேன் சோ இத பண்ணலாம் ब्यूटी தம்லாம் பாய் 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 நாங்க போறோம் நீ பாய் பாய் நாங்க போறோம் நீ இங்க இருக்கியா ஓகே பாய் பாய் ஓகே சொல்லு ஓகே 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 கம் பாய் 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 ஏன்டா ஷவுட் டோன்ட் ஷவுட் ஓகே சச்சோ அதெல்லாம் வைக்க கூடாது வாயில ச அப்பாட்ட அப்பாட்ட சென்ட் அடிச்சுக்கோங்க அப்பாட்ட சென்ட் அடிச்சுக்கோங்க perfume man nanaku light a kosam adana adichachi nan kalambrom bye 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 நாங்க இப்ப ரெடி ஆகிட்டோம் கிளம்ப போறோம் டைம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் 5:30 கிட்ட ஆக போகுது வெளியில வந்து இன்னும் மழை வந்து விடல லைட்டா தூரல் போட்டுட்டே இருக்கு சோ 8 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் டிமார்ட் போறேன் நான் கொரோனாக்கு முன்னாடி போனது கொரோனாக்கு அப்புறம் போகவே இல்ல நடுவுல வந்து பேபிஸ்லாம் அலோ பண்ணல அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க சோ என்ன நிலவரம் அப்படினு தெரியல குழந்தைங்க அலோ பண்றாங்களா இல்ல அப்படினு என்னோட ஷாப்பிங் பண்ண போகலாம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா மழை இல்ல கொஞ்சம் லைட்டா தூரிக்கிட்டு இருந்துச்சு எங்க வீட்ல இருந்து சைடுல வரும்போது டிமார்ட் பக்கத்துல ஒரு டெலிவரியும் கொரியர் ஒன்னு சென்ட் பண்ணோம் சோ ஏற்கனவே டெலிவரி சார்ஜ் அதிகமா வரும் கொரியர் பண்ணா சரி டைரக்டா கையில போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பார்சல் எடுத்துட்டு போறோம் ஜெய் அழகா அந்த குருவிக்குட்ட குருவிலாம் உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல செம்ம கியூட்டா உட்காந்துருந்தா நாங்க ரொம்ப ஹாப்பியா இந்த டிராவல ஜெய்யும் நானும் என்ஜாய் பண்ணோம் அவங்க அப்பா எங்களுக்கு ரெயின் கோட் கொடுத்துட்டு அவங்க நினைச்சிட்டு வந்தாங்க லைட்டா அவனோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் அந்த லைட்டா தூரல் போட்டுருந்துச்சு அது அந்த பைக் ரைட்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தான் இது வந்து தமிழ்நாடு குவாட்ரஸா அதாவது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஹையர் அஃபிஷியல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கொடுக்குற குவாட்ரஸ் இது இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் சென்னையில் வந்து எல்லாருமே பெரிய கட்டிடம் பெரிய கட்டிடம்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது பார்க்குறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இவ்வளோ இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இங்கே இருக்கா அப்படின்ட்டு என்னமோ ஜி பிளாக் எஃப் பிளாக் அந்த எஃப் பிளாக்லேயே வந்து ஏபி அப்படி மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் பார்க்கவே செமையாக இருந்துச்சு இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன் ரொம்பவே பாருங்க வானம் உயரம் கட்டிடம் பாங்களா அந்த கட்டிடம்லாம் இங்கே தான் இருந்துச்சு நல்லா கட்டியிருந்தாங்க நீட்டாக இருந்துச்சு ஸோ ஓரளியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஜெய்யை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் வீட்லேருந்து வரும்போது ஒரு மாஸ்க் போட்டிருப்பான் இங்கே வந்து ஒரு மாஸ்க் வாங்க வச்சிட்டான் ஏன்னா வரும்போது ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணல மாஸ்க் எங்கே விட்டோம் அப்படின்னு தெரியல வெற்றிகரமாக டிமார்ட்குள்ளே வந்து ஒரு 35 ரூபாய்க்கு ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுட்டு ஸோ உள்ளே போயிட்டு இந்த டைமில் வந்து பேபிஸ்லாம் வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ குழந்தையும் கொஞ்சம் சேஃபாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ட்ராலியில் உட்கார வச்சிட்டோம் அப்போ தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லாட்டி அங்கே இங்கே ஓடும்போது அவனை ஒருத்தவங்க பிடிச்சிட்டே வரணும் பார்த்தீங்கன்னா ட்ராலியில் உட்கார வச்சுட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு
எனக்கு மற்ற ஷாப்பை விட அதாவது எப்பொழுதுமே வந்து ஹோல்சேல் டக்குனு ஒரு அவசரத்துக்கு மந்த்லி ஐட்டம் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினாலும் இந்த மாதிரி உங்களுக்கு பல்காக ஏதாவது ஆர்டர்ஸ் வாங்கினா இங்கே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் வந்து மணி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். எப்படின்னா பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் 3 ருபீஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது வந்து ஜெய்யோட ஃபேவரட் பிஸ்கெட். ஸோ அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு பட்டில் சாப்பிட்டு வரான். இந்த ஐட்டம்லாம் லூஸில் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, உளுந்து, அதுக்கப்புறம் வெல்லம், இது எல்லாமே லூஸில் வாங்குற போது உங்களுக்கு வந்து தெரியும். ஒன்று ஒன்றுத்துக்கு டிஃபர் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்களே பில் போட்டுக்கலாம். அதிலே நம்ம அமௌண்ட் போட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக ஒன்று போனோம். இப்போ 2000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னு நம்ம ஃபிக்ஸ்டாக போயிருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்து வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புளி இதெல்லாம் வாங்கிட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரவையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி ரவா, அதுக்கப்புறம் உப்புமா ரவா, அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. நான் வந்து ரவை வந்து 1 கிலோ, ஏன்னா சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா டக்குனு நான் கேசரி செஞ்சு சாப்பிட்ருவேன். இப்போ அதனால் பார்த்திங்கன்னா 1 கிலோ ரவா, மற்றபடி மூக்கல் அதெல்லாமே வந்து பாரிஸில் வாங்கினதுனால இருந்துச்சு. அடுத்தது வந்து பிரியாணி ரைஸும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பிரியாணி ரைஸ் பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கலர் நல்லா இருந்தது, எல்லோயிஷாக. பழைய அரிசி அப்படின்னு சொல்லல, அந்த அரிசி நல்லா உடையாமல் இருந்துச்சு. ஸோ அதில் ஹஸ்பண்ட் வந்து 1 கிலோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஜெய்க்கு வந்து இந்த டைமில் ஒரு பிஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அதனால உட்காந்துட்டு எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு அவர் ஜாலியாக ஹீரோ மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். பார்த்திங்கன்னா ஜாமான் எடுத்து எடுத்து போட போட அது வரல அதிகமாகிட்டே இருந்துச்சு ட்ராலி. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஜெல்லு, அதுக்கப்புறம் பாடி லோஷன், அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொஞ்சம் போட்டிருந்தான். ஏன்னா இந்த டைமில் நாங்கள் போன டைமாக என்னென்னு தெரியல, நிறைய திங்ஸ் எடுத்து வச்சதுனால ஆர்கனைசர்லாம் அவ்வளோவா இல்லை. பில்லோ கவர், அந்த டைனிங் டேபிள் கவர்லாம் பார்த்தேன், பட் அன்னைக்கு வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு கேபினாக சுற்றிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லிஃப்டில் இருக்கேன். சரி செகண்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கொஞ்சம் டாய்ஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். வெற்றிகரமாக ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பில்லு வந்து கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் எசென்ஷியல் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி ரவுண்டாக பில்லு வந்து பே பண்ணியாச்சு. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற வந்திருக்கேன். நைட்டு டின்னருக்கு வந்து வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பில்லு வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது லைட்டாக மனசு வந்து பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நிலைமையில்தான் இப்போ நான் இருக்கேன். அழ முடியாத நிலைமை அப்படிம்பில் அது மாதிரி தான் நினச்சே பக்கில் வாங்கும்போது இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் பண்ணும்போது கூட பில் அமௌண்ட்டை பார்த்து நம்ம கொஞ்சம் தேவையானதெல்லாம் மைனஸ் பண்ண மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பில்லிங் டைம் அந்த நான் ஜெய்ய பார்த்துட்டேன். ஸோ அப்போது வந்து அவங்க வந்து பில்லிங் டைமில் இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க சரி ஓகே வாங்கியாச்சு விடு அப்படின்னாங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் வாங்கின ஐட்டம்லாம் இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் படப்படன்னா இருக்கு. சரி ஓகே தோசை ஊற்றிட்டு இருக்கேன். அந்த கடை கடைன்னு சட்னிலாம் அரைச்சிட்டு அந்த இருக்கு பார்த்தீங்களா 4 கட்டை பேக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தது. அது எல்லாத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம், எசென்ஷியல் ஐட்டம். பட் ஷாக் ஆயிடுச்சு அமௌண்ட்டை பார்த்தோன்னே. வெங்காயம் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ஸோ கடுகு போட்டு தாளிக்கல, லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படின்னு அவசரமாக வந்து தாளிச்சிட்டேன். ஸோ தோசை ஊற்றிட்டு இருக்கேன். ஜெய் வந்து அவங்க தாத்தாவோட உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இதை எப்போ எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. இதில் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ், ஜெயி கொஞ்சம் பாலு, இதில் கொஞ்சம் ஐட்டம், இதெல்லாமே இருக்குது. இது அப்படியே தான் இருக்க போகுது. சரி காலில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.